யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த ரெண்டு வரி வந்து ரொம்ப பிரபலமான வரி தமிழ் இலக்கியத்தில். இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, மொழி இன வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்கள் கூட அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில். நல்லா நோட் பண்ணிக்கிங்க, தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மீனிங்கை மறந்துட்டு மறுபடியும் மொழி பிரச்சனையை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ ரீசெண்டாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்திக்காக இந்தியை துணிக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி போராட்டம் நடக்குது. ஆ உணா வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அது இதுலேன்னு சொல்லி சும்மா ஹிந்தி இதே பிரச்சனை. நம்மளை ஆட்சி பண்ண பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்ச இங்கிலீஷை ஏற்றுக்கிறோம், தமிழுக்கு அப்புறம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் பிறந்த ஒரு மொழி, அதுக்கு எதிர்ப்பு எதுக்கு தெரிவிக்கணும்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து டெல்லிக்கு வந்து ஷூட்டுக்காக போயிருந்தேன். ஷூட்டுக்காக போகும்போது அது ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட். ஸோ உள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ நான் போய் ட்ரைபாடு கேமரா இதெல்லாம் எடுத்துட்டு அங்கே நான் நின்றுட்டுருக்கேன். அங்கே இருந்த ஒரு ஊழியர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து அவர் மூஞ்சி பார்த்துட்டு பேந்த முழிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ஹிந்தியில் பேசினார், அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாரும் போயிட்டுருக்காங்க அவர் சொல்கிறத கேட்டுட்டு, ஆனால் நான் மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்கேன். அப்புறம் தான் அவர் தமிழில் கேட்குறாரு என்கிட்ட, நீ வந்து தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் ஆமாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் தமிழில் பேசுகிறாரு. அவர் சொன்ன வேர்டு வந்து, எல்லா ஸ்டேட்காரங்களுக்கும் ஹிந்தி தெரியுது, தமிழ்காரங்களுக்கு மட்டும் ஹிந்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுது. அங்கே வந்து இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு தங் லைஃப் போடுறதுக்காக நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நின்று அவமானப்படுறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சரி ஓகே, அவர் தமிழில் பேசினாலும் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் நான் போயிட்டேன். இதே எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்துன்னா, அந்த இடத்துல நான் ஹிந்தியில் பேசி நான் தமிழன்னு சொன்னால் அது எப்படி பெருமையாக இருந்திருக்கும்? இப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறனால நமக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. சும்மா ஹிந்தி தெரியாது போடா, அவன் ஹிந்தி கற்றுக்கிட்டு வாடான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரி நானும் ஒத்துக்கிறேன், ஹிந்தி தெரியாது போடா, இந்த இதை கழட்டிட்டு அந்த டிஷர்ட்டை போட்டு உட்காந்து பேசுகிறேன். ஏன்னா நானும் தமிழ் என்னங்க, அப்போ நானும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. ஏங்க, நான் வந்து படிச்சுட்டு இருந்த காலத்தில், நான் மட்டும் இல்லை 90 கிட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஹிந்தி சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகவே முடியாது. ஸோ அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்னொரு டெலிவிஷனில் எனக்கு நல்லா ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஹிந்தி கற்றுக்கோ, ஹிந்தி வேணும் அப்படிலாம் சொல்ல கிடையாது. ஹிந்தி கற்றுக்கிட்டால் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் எவ்வளோக்கு எவ்வளோக்கு முக்கியமோ, அதே மாதிரி ஹிந்தி அவ்வளோக்கு அவ்வளோக்கு முக்கியம். சும்மா அரசியலுக்காகவும் சினிமாவுக்காகவும் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சும்மா ட்விட்டரில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நம்ம அது பின்னாடி ஓடிட்டு இருந்தோன்னா, கடைசியில் நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கும் போது அதோடய வழி நமக்கு தான் தெரியும். எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், மலையாளி இன்னொரு மலையாளியை வேர்ல்டில் எங்கே மீட் பண்ணாலும் மலையாளத்தில் தான் பேசுவாங்க. இதே தமிழால் இன்னொரு தமிழனை மீட் பண்ணால், ஹாய் டியூட், வாட்ஸ்அப் அப்படி எப்படின்னு பேசுவாங்க. ஏன் தமிழ் வளர்க்குறவங்க தமிழில் பேச வேண்டிதானே? இனிமேலாவது ஒரு தமிழனை எங்கே பார்த்தீங்கனாலும் அவன் தமிழனாக இருந்தால் தமிழில் பேசுங்க, அப்படி தமிழை வளங்க. சும்மா ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறனாலேயோ, இல்லை கர்நாடகாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறனாலையோ, இல்லை தெலுங்குக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறனாலையோ, இல்லை இங்கிலீஷ்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறனாலையோ நம்ம தமிழ் வளராது. தமிழில் பேசணும், தமிழில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே போய் நின்று தமிழில் பேசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா ஷேரிங்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷேரிங்ஸில் மறுபடியும் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்.